ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கருணா ஸ்பேசிய பேச்சு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கருணாஸ் வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் டி நகர் உயர் அதிகாரியை பற்றியும் கடுமையாக தாக்கி பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிச்சு. இது குறித்து அதிமுகவினர் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்த கருணாஸ், நான் வந்து மேடையில் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான வார்த்தைகளை விட்டிருப்பேன், அதற்கான என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணாஸ் பேசிய பேச்சுக்கு அவங்க மேல கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க வரம்பு மீறி பேசியிருக்காங்க, அதுவும் ஜாதி ரீதியா பேசுறதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அடிப்பேன் மிரட்டுற தோணியில வந்து அவங்க பேசியிருக்காங்க, அதுவும் ஆட்சியை தக்க வைக்கிறதுல எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு கருணாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிராக கருணாஸ் பேசுறாங்கன்னா ஒருவேளை சசிகலா தரப்புக்கிட்டே இருந்து எதனா பங்கு வாங்கியிருப்பாங்க போல அப்படின்னும் ஜெயக்குமார் வந்து கடுமையா பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தால கோபமடைஞ்ச கருணாஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் ஜெயக்குமார் என்ன உலகத்திலே பெரிய ஹரிச்சந்திரனா, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அது தப்புன்னு தான் சொல்ல முடியும், நான் பேசுனதுக்கு எம்எல்ஏ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் வந்து அதை சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னும் ஜெயக்குமாருக்கு சவால் விடுத்திருக்காங்க. எனக்கு என்ன நடந்தாலும் என் பின்னாடி என்னோட சமுதாய மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னும் கருணாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.